ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து காராமணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன கப்பில் ஒரு கப்பு காராமணி எடுத்து சுத்தமாக கழுகி நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்த காராமணி குக்கரில் சேர்த்துருக்கேன். வேகறதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா கலந்து விட்டுறலாம். குக்கர் மூடி போட்டு 4 விசில் இது வந்துச்சுன்னா நல்லா வெந்து கிடச்சிரும். 4 விசில் வந்ததையும் இறக்கிடலாம். குழம்பு தாளிக்க எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5-6 பல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினதையும் 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு. உப்பு சேர்த்துனோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். காராமணி வேகறதுக்கு குக்கரில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் எண்ணெயில். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். மசாலா பொடி எல்லாமே எண்ணெயில் நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இந்த பச்சை வாசம் ஃபுல்லாக போகட்டும். கத்திரிக்காய் 1 கட் பண்ணி கழுகி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் 1 கட் பண்ணி கழுகி சேர்த்துக்கலாம். மசாலாவில் காய் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு, காரம், மசாலா எல்லாமே நல்லா புடிக்கட்டும். இது நல்லா கலந்து விட்டுறலாம். சின்ன சைஸ் புளி கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி சேர்த்துனோன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம். 2 நிமிஷம் நல்லா இந்த குழம்பு கொதிக்கட்டும். பச்சை வாசம் போட்டும், புளியோட பச்சை வாசம். தேங்காய் 1 துண்டு தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இது மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் குக்கரில் வேக வச்சுருக்கிற காராமணி சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியோட காராமணி சேர்த்துட்டோம். இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசாலாவில் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதையும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து நம்ம காராமணி குழம்பு இப்படி செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்துருக்குறோம், மசாலா இல்லாமல் 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததையும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்த காராமணி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மல்லி இலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ.